வணக்கம் நண்பர்களே. ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒரு நீண்ட பயணம். அவன் வந்து ஒரு கொண்டு வந்த தண்ணி காலியாயிடுச்சு. அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும். அந்த பாலைவனத்தை கடக்கிறதுக்கு அவன் நிறைய தூரம் போகணும். தண்ணி முடிஞ்சிடுச்சு. தாகமாக, ரொம்ப தாகம் அவனுக்கு. அவன் வந்து நடக்கவே முடிய மாட்டேங்குது. அவன் உடம்புல பலமே குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான். என்னடா பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒரே கவலையாயிடுது. இந்த உயிரோடு இந்த பாலைவனத்தை கடந்து போவோமா அப்படிங்கிற ஒரு கவலை அவனுக்கு வர ஆரம்பிச்சிடுது. அப்படி போயிட்டுருக்கிறப்ப தூரத்தில் வந்து ஒரு கூரை மாதிரி தெரியுது. ரெண்டு கம்பம் நட்டு வச்சுருக்குறாங்க எங்கேயோ. சரி, அங்கே யாராவது இருப்பாங்க போல, அங்கே யாருக்கிட்டையாவது இருந்தால் தண்ணி வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் போகிறான். போனால் அங்கே ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஜக்கில் தண்ணி நிறச்சி வச்சுருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் ஒரு அட்டையில் எழுதி வச்சுருக்கு, இந்த ஜக்கில் இருக்கிற தண்ணியை அந்த பம்ப் செட்டில் ஊற்றி அந்த இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் தண்ணி வரும். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு தயவு செஞ்சு அந்த ஜக்கில் தண்ணியை நிரப்பிட்டு போங்கன்னு எழுதி வச்சிருக்கு. இவன் யோசிக்கிறான். அந்த பம்ப் செட்டு பார்த்தா ரொம்ப பழங்கால பம்ப் செட்டு மாதிரி தெரியுது. தண்ணி ஒரு மக்கில் இருக்குது. அதை குடிச்சிட்டா இப்போத்தோட தாகமும் தீர்ந்துடும், கொஞ்சம் தூரம் போகலாம். குடிச்சிடுன்னு சொல்லிவிட்டு அவன் மூளை சொல்லுது, அறிவு சொல்லுது, குடிச்சிடு, இது என்ன ரிஸ்க் எடுக்காத, அதில் ஊற்றி தண்ணி வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவனோட மூளை சொல்லுது. ஆனால் அவன் மனசாட்சி சொல்லுது, எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த மாதிரி தண்ணி நிரப்பிட்டு போயிருக்கிறான். நீ இப்போது இதை குடிச்சிட்டு போனால் இனி எவன் வந்தாலும் அது தண்ணி ஊற்றாமல் அதை அடித்து தண்ணி திருப்பி வராது. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிடுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அடுத்தவனுக்கும் பயன்படாமல் போகும். இது வரைக்கும் ஏதோ ஒரு கண்டினியூ ஆகிட்டுருக்கு போல இருக்குது. நீ வந்து சுயநலத்தினால இப்போதைய பெனிஃபிட் மட்டும் பார்த்துட்டு நீ போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சி சொல்லுது. கடைசியில் நினச்சான், சரி இது நாம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பம்ப் செட்டில் அந்த தண்ணியை ஊற்றி அடித்தான். தண்ணி நல்லாவே வந்தது. அவன் வேணுங்கிற அளவு, தாகம் தீர்ற அளவுக்கு குடிச்சிட்டு அவன் கொண்டு வந்த அந்த பாட்டில்கள் எல்லாம் தண்ணியை ரொப்பிட்டு அந்த ஜக்கிலையும் தண்ணியை ரொப்பிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு போனான். இதில் வந்து ரெண்டு படிப்பினைகள். ஒன்று, அவசிய காலத்தில் நாம் அனுபவிக்கிறத அடுத்தவனுக்கும் அனுபவிக்கிற மாதிரி விட்டுட்டு போகணும். அதுதான் நியாயம். எவனோ எக்கேடோ கெட்டு போகட்டும், நம்ம வேலை ஆனால் சரிங்கிற ஒரு மனநிலை தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த மனநிலை தவறு. ஏன்னா நீயும் நல்லா இருக்கலாம், அடுத்தவனும் நல்லாகலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னது அதுதான். இன்னொன்று, கொடுத்தது மட்டும்தான் நீங்கள் திரும்பி வாங்கவும் முடியும். எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதில் இருந்து பல மடங்கு நீங்கள் திருப்பி வாங்குவீங்க. இழந்துடுவோம் அப்படிங்கிற பயமே தேவையில்லை. இப்போ இந்த உதாரணத்துலேயும் அவன் அந்த தண்ணியை ஊற்றுனதுனால தான் அதை விட பல மடங்கு தண்ணி வந்தது. அவனோட தேவைகளும் அவன் பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த தண்ணி ஜக்கில் தண்ணியை நிறச்சிட்டு அவன் போனான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம கொடுக்காம நம்மக்கிட்ட வரணும்னு நினைக்கிறது வந்து தவறு. கொடுப்பதைத்தான் நீங்கள் பெற முடியும். அது என்றைக்குமே மறக்கக்கூடாது நாம். பின்ன இந்த குறுகின மனது ஆகாது. நம்மளோட வேலை மட்டும் ஆனால் சரி, அந்த மனநிலை வந்து அது குறைபாடு உள்ள மனநிலை. அவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து சுபிட்சங்கள் வந்து சேராது. இது வந்து பிரபஞ்ச விதி அது. எல்லா சந்தர்ப்பங்களுமே நமக்கு ஒரு டெஸ்ட் தான், ஒரு பரீட்சை தான்.
நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கும் ஏன் நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு பரீட்சை. நாம் வந்து அதில் வந்து ஜெயிக்கணும்னா சரியாக நடந்துக்கணும், எது நியாயமோ அந்த நியாயமான முறையில் நடந்துக்கணும், நம்மளால் முடிஞ்சதை நாம் நன்மைகளை செய்யணும். அப்போ தான் அந்த அந்த பயணி கடைசியாக போகிறப்போ ஒரு ஆத்ம திருப்தியோடு போனான் பாருங்கள். பரவாயில்ல, நல்ல வேலை நான் அந்த வெறும் அந்த குடிச்சிட்டு வந்திருந்தேன்னா பெரிய தவறாயிருக்கும். இப்போ பாரு, நான் வந்து அந்த ஜக்கில் இருக்கிறத விடையும் நிறைய தண்ணி குடித்து பிடிச்சிட்டு எல்லாம் போகிறேன், அடுத்தவனுக்கும் உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தியோடு போகிறான்ல, அந்த மாதிரி மனநிறைவோடு நீங்கள் வந்து இந்த உலகத்திலேருந்து விடை பெறணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவு நீங்கள் எத்தனை பலன்கள் பெறுகிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவனுக்கும் முடிஞ்ச அளவு நீங்கள் நன்மைகளையும் செஞ்சுட்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த டெஸ்ட்லேயும் அந்த பரீட்சையிலையும் நீங்கள் தோத்த மாதிரி ஆகிடும், முடிவில் அந்த ஆத்ம திருப்தியும் இருக்காது. அடுத்தவனுக்கும் நன்மை பண்ணுறதில்ல, நாமளும் ஆத்ம திருப்தியோடு போகிறது இல்லைங்கிறது வந்து கடைசியில் அந்த மாதிரி தான் போய் முடியும். அதனால் கொடுங்கள், பெறுவீர்கள், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.